தி கார்டன் பார்ட்டி பை கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு ஃபேமஸான நியூஸ் அண்ட் ரைட்டர் அண்ட் லிட்டரே கிரிட்டிக் மாடன்ஸ் மூமெண்ட்டை சேர்ந்த ரைட்டர் மற்ற நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க ரெண்டு ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரீஸ் பார்த்தோம் அப்படின்னா எ கப் ஆஃப் டீ அண்ட் தி டால்ஸ் ஹவுஸ் இது ரெண்டு என்னுடைய ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற தி கார்டன் பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு லிபரல் நியூஸ் பேப்பரில் மூணு பார்ட்ஸாக மூணு வீக் பப்ளிஷ் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கு பிறகு நைன்டீன் டுவெண்ட்டி டூல தான் ஒரு ஃபுல் ஷார்ட் ஸ்டோரியாக பப்ளிஷ் ஆயிருக்கு தி கார்டன் பார்ட்டி அண்ட் தி அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் ஒரு ஷார்ட் ஸ்டோரிய இடம்பெற்றிருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஓகேவா நியூசிலாண்டுடைய கேபிட்டலான வெலிங்டனில் தான் மேன்ஸ்ஃபீல்டு வாழ்ந்திருக்கவங்களுடைய குழந்தை பருவத்தில் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியோடைய செட்டப்பும் இருக்குது இந்த கார்டன் பார்ட்டி அப்படிங்கிற ஸ்டுடியோ செட்டப்பும் ஓகேவா அவங்க வாழ்ந்த இடங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டுடியோ செட்டப்பும் இருக்குது இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாரா ஷெர்டன் இந்த லாரா ஷெர்டனுங்கிற கேக்டர் தான் மேஜர் ப்ரோட்டகனிஸ்ட் ஓகேவா இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஷெர்டனுடைய பொண்ணு ஓகேவா மூத்த பொண்ணு லாரா மாதிரியே லாரி மேக் ஜோஸ் இன்னொரு மூணு பேர் இருக்காங்க லாரி வந்து லாராவுடைய பிரதர் அண்ட் மேக் ஜோஸ் இந்த ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர்ஸ் ஓகேவா லாரா தான் தென் கிட்டி மைட்லேண்ட் கிட்டி மைக்லண்ட் வந்து லாராவுடைய ஃப்ரெண்டு இப்போ நம்ம பார்த்த மேஜர் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஷெர்டன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மிஸ்டர் ஷெரிடன் அண்ட் மிஸ்ஸஸ் ஷெர்டன் இவங்களுடைய நாலு பசங்க லாரா மூத்த பொண்ணு தென் லாரி பையன் மெக் ஜோஸ் இது ரெண்டும் பொண்ணுங்க ஓகேவா நாலு குழந்தைங்க இவங்களுக்கு இது போக கிட்டி மைட்டில் இருந்து லாராவுடைய ஃப்ரெண்டு ஓகேவா இப்போ இவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தென் இதே மாதிரியே ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி இருக்குது ஸ்காட்ஸ் ஃபேமிலி அங்கே வந்து மிஸ்டர் ஸ்காட் மிஸ்ஸஸ் ஸ்காட்னு அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களும் இருக்காங்க அவங்கள மற்றவங்க ஆக்டர்ஸ் போய்லாம் கிளியராக கொடுக்கல ஓகேவா ஸ்காட் ஃபேமிலி தென் இது ஷேர்டன் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி இருக்குது இந்த ஃபேமிலி ஸ்பேஸ் பண்ண ஸ்டோரி தான் தி கார்டன் பார்ட்டி ஓகே இப்போ நம்ம ஸ்டோரியை சம்மரி பார்க்கலாம் நல்ல வெல்த்தியான ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த ஷெரிடன் ஃபேமிலி ஓகேவா அவங்க வந்து ஒரு கார்டன் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆஃப்டர்நூனில் ஒரு கார்டன் பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க யாரெல்லாம் கூப்பிடுவாங்க அவங்களுடைய நெய்பர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க நல்லா அப்பர் கிளாஸ் சொசைட்டியில் இருக்கிற அவங்களுடைய நெய்பர்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க ஸோ இந்த பொண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க எல்லோரும் அதிகம் வர போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் ஷெரிடன் வந்து இந்த பொறுப்புகளை வந்து கொஞ்சம் அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்காங்க லாரா கிட்ட லாரா மூத்த பொண்ணு நீ கொஞ்சம் பொறுப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாராவுக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த கார்டன் அவங்களுடைய தோட்டத்தில் வந்து ஒரு மார்க்யூ போடணும் மார்க்யூ அப்படின்னா அந்த டென்ட் பெரிய சைஸ் டென்ட் அது போடணும் அதுக்கு ஆள் வந்திருக்காங்க நீ அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பொறுப்பை கொடுக்குறாங்க இவளும் வந்து அவங்க டென்ட் போட்டுட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க நாலு பேர் டென்ட் போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா யார் இல்லைன்னா ஒர்க்கிங் கிளாஸ்மேன் ஓகேவா இந்த வேலை பார்க்குறவங்க வந்து போட்டுட்ருக்காங்க இப்போது லாராவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் தான் இருக்குது அவங்கள பார்க்கும்போது ஒரு இவங்க வேற நம்ம வேற அப்படிங்கிற ஃபீல் வந்து லாராவுக்கு இல்லை ஓகேவா நம்மலாம் வந்து எலைட்ஸ் இவங்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் அவளுக்கு இல்லை அவளுக்கு ஆள் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அவங்கள பார்த்து அப்படியே தள்ளி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினைக்கல நல்லாவே அவங்ககிட்ட பேசி பழகிட்டு இருக்கு அவங்களும் டென்ட் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க அப்போ இந்த பாட்டிக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா பூ தேவைப்படும் தென் ஸ்நாக்ஸ் நிறைய மியூசிக் எல்லாமே வேணும் இல்லையா ஸோ எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்குலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தென் வீட்லேயும் செய்கிறாங்க இப்போ எல்லாம் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து சாடி அப்படிங்கிறவங்க வீட்டுடைய சர்வெண்ட் வந்து பூ வந்திருக்கு டியூலிப் பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கொண்டு வராங்க ஓகேவா கொண்டு வந்து இவங்க அம்மாட்ட மிசஸ் சர்டன்ட்டை கொடுக்குறாங்க அவங்களும் அப்படியே ஆர்டர் பண்ண லில்லிஸ் ரிலீஸும் இருக்கா எல்லா கலர்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தனியாக எடுத்து வச்சுட்ருக்காங்க தென் அந்த டைமில் வந்து லாராவுக்கு ஒரு கால் வருது கிட்டி வந்து கால் வருது அப்போ கிட்டியை வந்து லாரா இன்வைட் பண்ணுறான் நீயும் பார்ட்டிக்கு மாதிரியே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அவளுடைய ஃப்ரெண்டு ஓகேவா லாராவுடைய ஃப்ரெண்டு தான் கிட்டி கிட்டேருந்து கால் வந்தோடனே அப்போ நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி அவளையும் இன்வைட் பண்ணுறான் தென் மேக் ஜோஸ் இவங்க ரெண்டு பேர் எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபர்னிச்சரெலாம் நான் வச்சுட்டு இருக்காங்க பியானோ வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணுறக்காக மற்ற ஃபர்னிச்சரில் நான் வச்சுட்டு பியானோ வச்சு ஜோஸ் வந்து பாட்டு பாடி காட்டுறா அப்போ எல்லோரும் பாட்டு போயிட்டு அவன் பாட்டு நல்லாயிருக்கு குரல்னு இதை பாடிக்க இன்னும் கொஞ்சம் சிரிச்சிட்டு பாடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க தென் லாராவுடைய அம்மா வந்து இந்த ஃப்ளாக்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க இந்த சாண்ட்விச் மேலே இது வந்து இந்த சாண்ட்விச் இது இப்படி இது சிக்கன் இது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உண்டு சாண்ட்விட்சில் ஸோ அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு குடி குடி ஃப்ளாக்ஸ் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி லாராட்ட சொல்கிறாங்க உடனே லாராவும் ரெடி பண்ணிவிட்டு கூட ரெண்டு பேர் ஜோஸ் மேக் ரெண்டு சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே வந்து குக் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பேக்கரி வந்து காட் பேர்ட்ஸ் பேக்கரியிலிருந்து க்ரீம் பப்ஸ் வந்திருக்கு இந்த பார்ட்டிக்காக வீட்லேயும் செய்கிறாங்க த சேம் டைம் வெளியேருந்து நிறைய வாங்கவும் செய்கிறாங்க ஸோ க்ரீம் பப்ஸ் வந்துருக்கு அப்போ அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு போறேங்க சொல்லி இந்த மூணு பொண்ணுங்கிட்டையும் கொடுத்தா அந்த சாம்பிள் பார்க்குறது நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மூணு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அப்படியே எல்லாம் அந்த பார்ட்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு இருக்கு மியூசிக் குக்கிங் டெக்கரேஷன்ஸ் இந்த டென்ட்டு எல்லா வேலையும் அப்படியே பக்காவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் வந்து ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய ஒர்க்கிங் கிளாஸ் நைபர் ஓகேவா நாட் அப்பா கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் நைபர் மிஸ்டர் ஸ்காட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவருடைய கார்கில் இருந்து தூக்கி வீசப்பட்டு கீழே அடிப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது லாராவுக்கும் ஜோஸுக்கும் தெரியுது ஓகேவா இப்படி அவங்களுடைய நைபர் நெய்பர்னால் வந்து வீடு கிட்டேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி ஆனால் தெரிஞ்சவங்க தான் ஓகே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் அப்போது தெரிஞ்சவங்க தான் ஸோ இந்த விஷயம் கேடவுனேருந்து லாராக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு அப்போது பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஒருத்தர் இறந்துருக்காங்க தெரிஞ்சவங்க தான் அப்போது கொஞ்சம் வீடு தள்ளி இருக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம பார்ட்டி பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபீல் அங்கேயே யோசிச்சுட்டு அவங்க பாவமே அவங்க என்னென்ன பண்ணுவாங்க போய் ஒரு இது பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா ஸோ பார்ட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி லாரா யோசிச்சுட்டு இருக்கா பட் ஜோஸுக்கும் சரி மிஸ்ஸஸ் ஷெரிடனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து இவள் பார்ட்டி வேணாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஓகேவா இவ சொல்கிற ரெண்டு பேருமே ஏற்றுக்க மாட்டேங்காங்க உடனே அவங்க அம்மா வந்து ஒரு ஹேட் கொடுக்குறாங்க இந்த பார்ட்டிக்குலாம் வியர் பண்ணுற ஹேட்டை கொடுத்து இந்த அதை போட்டுக்கோ போட்டுட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு ஜாலியாக இருக்கு எதுக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறேன் அப்படிங்கிறோம் அவங்க அம்மா சொல்கிறாங்க இவளுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஹேட் போட்டுக்க பிடிக்கல பட் அந்த ஹேட்டை போட்டுக்கிட்டு அவரு மூக்குல போய் அந்த கண்ணாடி அந்த ஹேட்டோட பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஓகே இப்போதைக்கு விட்டுருவோம் நம்ம பாட்டி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலுக்கு அவ்வளோ வந்துடுறா தென் பார்ட்டி ஆஃப்டர்நூன் ஆரம்பிக்குது பார்ட்டி எல்லாம் சூப்பராக போகுது எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இவங்க கெஸ்ட்லாம் வர்றாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆஃப்டர்நூன் அவங்க அப்பாலாம் வந்துடுறாங்க ஆஃப்டர்நூன் ஆகுது தென் ஈவினிங் ஆகிடுது ஆஃப்டர்நூன் பார்ட்டி ஓவராக ஈவினிங் ஆயிடுது ஆன பிறகு அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு இதாக இல்லாமல் சும்மா நார்மலாக ஏதாவது சின்னதாக ஒரு மேட்ரு சொல்கிற மாதிரி அவர் இறந்துட்டுறாங்க மிஸ்ஸஸ் ஸ்காட்ட இறந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலாக கேஷுவலாக சொல்கிற விஷயத்தை அது வந்து இவளுக்கு பிடிக்கல இன்னும் ஒருத்தர் இறந்துருக்காரு அதை போய் நம்ம அப்பா ஒரு கேஷ்வலாக சொல்கிறாங்கன்னு இவ்வளோ மனசுல யோசிக்கிறேன் மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா மிஸஸ் ஷெர்டன் வந்து என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க நினச்சிட்டு இந்த பாட்டியில் மீதி வந்திருக்கும் இல்லையா இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டெல்லாம் மீதி இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சு இதை போய் மிஸ்டர் ஸ்காட் வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு லாராவை அனுப்புகிறாங்க லாராவும் போகிறக்கு வில்லிங்காக தான் இருக்கா ஒரு கூடை இல்லாதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிக்கு வியர் பண்ணியிருந்த அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறாள் அங்கே போனதும் மிஸ்டர் ஸ்காட் வீட்டுக்கு போய்ட்டா மிஸ்டர் ஸ்காட் உடைய சிஸ்டர் தான் வீட்டுக்குள்ளே லாராவை கூப்பிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் ஸ்காட்டை பார்க்க ஸ்காட்டுடைய ஹஸ்ப ஒய்ஃபை பார்த்த உடனே அவங்க அப்படியே அழுதுட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்துட்டு அவள் அந்த கொடுத்துக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா ஸோ அங்கேயே அந்த பேஸ்கெட்டை வச்சுடுறான் வச்சுட்டு இருந்து இன்னொரு ரூம் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே அவர் இறந்தவருடைய காப்ஸ் டெட் பாடி இருக்குது அங்கே கூட்டி போய் காட்டுறாங்க பார்த்த உடனே வந்து லாராக்கு ஒரு அப்படியே ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்குது பார்த்த உடனே ஏன்னா அவர் அப்படியே படுத்து கனவு காண்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அப்பர் கிளாஸ் தென் லோயர் கிளாஸ் இந்த பிரச்சனையெல்லாம் எதையுமே பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் வருந்தாமல் நிம்மதியாக படுத்து கனவு கண்டுட்டு இருக்காரு ஒரு அமைதியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த டெத்தை பற்றின ஒரு வித்தியாசமான ஒரு தாட் அவளுக்கு கிடைக்கிது ஒரு எஃபிஃபனி மூமெண்ட் மாதிரி இருக்குது அந்த மூமெண்ட்டு அது லைஃப்பை பற்றி லைஃப்னால் இதான் அப்படின்னு சொல்லி அவள் அவளுடைய அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது நினச்சிட்டு இருந்திருப்பான் அந்த அப்பர் கிளாஸ் சர்க்கிள் குள்ளே இருக்கும்போது அதை விட்டு கீழே வெளியே வந்து அந்த வீட்டை தாண்டி வெளியே வரும்போது தான் இவ்வளோ தான் லைஃபு இந்தா ஒரு நிமிஷத்தில் போயிடும் எப்போ வேணாலும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் டெத்தே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது ஒரு அமைதி கிடைக்குது அந்த கார்ப்ஸை பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துடுறா அந்த பேஸ்கெட்டாக போய் கிச்சன் வச்சுட்டா வெளியே வந்துடுறா வெளியே வந்தால் அந்த தெருமுக்குலேருந்து என்னுடைய பிரதர் லாரி நின்றுட்டு இருக்கான் ஓகேவா நின்னதும் அவன் பார்த்து கேட்குறான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் கேட்டு சொல்கிறா சிம்பிளி மார்வலஸ் ஒரு மார்வெலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா நமக்கு சொல்லலை அவ எதை டிஸ்கவர் பண்ணா லைஃப்பை பற்றியோ டெத்தை பற்றியோ இல்லை இந்த சொசைட்டியை பற்றியோ எதை டிஸ்கவர் பண்ணா அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனாக சொல்லலை ஆனால் சம்திங் அவ டிஸ்கவர் பண்ணிட்டா அங்கே போய் அந்த கார்ப்ஸை பார்த்த உடனே அங்கே நடந்த அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று தோணிருக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல மனசில் யோசிச்சிருக்கா ஆனால் அது என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லலை சம்திங் அவளுக்கு யோசிச்சிருக்க ஒரு எஃபிஃபனி அந்த இடத்துல நடந்திருக்கு ஓகேவா சொல்லிட்டு இசன்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ட் சொல்லிட்டு உடனே அவன் இசன்ட் டார்லிங் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறான் ஏன்னா அவள் ஃபுல்லாக சொல்லலை இசன்ட் லைஃப்னு சொல்லி அப்படியே அடுத்து சொல்கிறக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசன்ட் டார்லிங் அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சிடுறான் முடிச்சதும் அப்படியே அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஸோ அவளுடைய அந்த சேஃப் ஜோன் அந்த சேஃப் ஹோமை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடச்சிருக்கு அவளுக்கு லைஃப் டெத்தை பற்றியும் அந்த கிளாஸ் கான்ஷியன்ஸ் பற்றியும் கான்ஷியஸ்னஸ் பற்றியும் ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது இப்போ இந்த ஸ்டோடிய தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ளாஸ் கான்ஷியஸ்னஸ் ஒரு முக்கியமான தீம் தென் எம்பத்தி இலியூஷன் வர்சஸ் ரியாலிட்டி தென் டெத் அண்ட் லைஃப் இது நாலுமே மேஜரான தீம்ஸ் தான் இப்போ கிளாஸ் கான்ஷியஸ்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா லாராக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் வருது அந்த டென்ட்டு போட வரவங்களா இருக்கட்டும் தென் அவர் இறந்துட்டார் உடனே நம்ம பார்ட்டியை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தோணுது ஆனால் அவங்க அம்மா அந்த ஹேட்டை கொடுத்து தயில மாட்டிட்டு நீ எப்படி பார்ட்டி ஃபீல்டில் அப்படின்னு வைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு ஈஸியாக போயிடுறாங்க அந்த ஹேட் இதில் எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா அந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டி அந்த விஷயங்கள்லாம் சிம்பிளைஸ் பண்ணுது அதை போட்டு அப்படியே கவர் பண்ணுறாங்க நீ ஒரு அப்பர் கிளாஸ் பொண்ணு அதை பற்றி யோசிக்காது அப்படிங்கிறத மறைமுகமாக அந்த ஹேட்டை கொடுத்து கவர் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஓகேவா ஸோ அந்த கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம வெளியே வரும்போது கான்ஷியஸாக இதான் நம்ம கிளாஸ் நம்ப அப்பர் கிளாஸ் அப்படிங்கிறத அவங்க நினைவுபடுத்துறாங்க தென் எம்பத்தி இவளுக்கு ஒரு கருணை இருக்குது இல்லையா அங்கே ஒருத்தங்க அழுதுகிட்ருக்கும் போது நம்ம எப்படி செய்யணும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஸோ அதை எம்பத்தி ஒருத்தி மாதம் எலியூஷன் வர்சஸ் ரியாலிட்டி டெத்து நம்ம இப்படியே இப்படியே இருந்துட முடியாது என்னைக்காக இருந்தாலும் ஒன்றால் இறக்க தான் போகிறோம் அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தோணி இருக்கும் ஸோ டெத் அண்ட் லைஃப் இலூஷன் ரியாலிட்டி அதே ஒரு தீமாக சொல்லலாம் டெத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் டெத்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க போய் என்ன பார்த்து உணர்ந்தா அப்படின்னா டெத்துங்கிறது வந்து இந்த ஹியூமன் லைஃப்பில் இருக்கிற ட்ரபிள்ஸ் எல்லாம் விட்டு நிம்மதியாக அங்கே அவர் படுத்துருக்காரு அந்த மாதிரி நிம்மதியாக தான் நிம்மதியை எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல ஓகேவா ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான தீம் தான்